இன்று அக்டோபர் 19ஆம் நாள் கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையின் பிறந்த நாள். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் 1888ஆம் ஆண்டு வெங்கட்ராம பிள்ளைக்கும் தாயார் அம்மணி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் கவிஞர் ராமலிங்கம். அவர் தந்தை காவல்துறையில் பணிபுரிந்தவர். 1909ஆம் ஆண்டு திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியில் பிஏ பட்டப்படிப்பை முடித்தார். முதலில் நாமக்கல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எழுத்தராகவும் பின்னர் தொடக்கப்பள்ளி ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். தேசபக்தி பாடல்களை நூற்றுக்கணக்கில் எழுதிய நாமக்கல் கவிஞர் 1930ஆம் ஆண்டு நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். இதில் பங்கேற்றதால் ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார். விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாடு இளைஞர்கள் புதிய வெளிச்சம் பெற நாமக்கல் கவிஞரின் பாடல்களும் நாவல்களும் உதவின. எதிரியுடன் போராட வழி சொன்னவை அவரது படைப்புகள். தேசிய கவிஞராக அழைக்கப்பட்ட நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை எழுதிய புகழ்பெற்ற பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் என்பது அந்த பாடல். காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் செந்நெறி மாந்தருக்குள் தீமை குன்ற வாய்ந்த தெய்வ மார்க்கமே. அவரது நாவல் மலைக்கல்லன் சுதந்திரத்திற்கு பிறகான காலத்தில் சினிமாவாக எடுக்கப்பட்டது. மக்களால் நன்கு வரவேற்கப்பட்ட அந்த படம் சிறந்த படத்திற்கான குடியரசுத் தலைவர் விருதையும் பெற்றது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவே. மலைக்கல்லன் படம் இந்தியில் ஆசாத் என்ற பெயரில் உருவானது. நாமக்கல் கவிஞரின் கவிதைகள் இந்தியனாக இருப்பதற்கும் தமிழனாக விளங்குவதற்கும் பெருமை கொள்ள வைப்பவை. இன்றைய தமிழ்நாட்டிலும் அவரது கதர் பாடல்கள் மேற்கோளாக காட்டப்படுகின்றன. பத்மபூஷன் பட்டத்தை 1971ஆம் ஆண்டு நாமக்கல் கவிஞர் பெற்றார். இதே அக்டோபர் 19ஆம் நாள் 1929ஆம் ஆண்டு பிறந்தவர் புகழ்பெற்ற விடுதலை போராட்ட வீராங்கனை நிர்மலா தேஷ்பாண்டே அவர்கள். நாக்பூரில் விமலாவுக்கும் புருஷோத்தம் யஷ்வந்த் தேஷ்பாண்டேவுக்கும் பிறந்தவர் நிர்மலா தேஷ்பாண்டே. 1962ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் அவரது தந்தை. அவரது படைப்பு மராத்தி ஆனாமிகசி சிந்தனிகா என்பதாகும். நாக்பூரில் அரசியல் விஞ்ஞான துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர் நிர்மலா தேஷ்பாண்டே. புனேவில் புகழ்பெற்ற ஃபெர்குசன் கல்லூரியிலும் நிர்மலா படித்தவர். பின்னர் நாக்பூர் மோரிஸ் கல்லூரியில் அரசியல் விஞ்ஞான துறையில் விரிவுரையாளராக பணியாற்றினார். 1952 வினோபா பாவேயின் பூதான இயக்கத்தில் நிர்மலா தேஷ்பாண்டே இணைந்தார். காந்தியின் நற்செய்தியான கிராம ஸ்வராஜ் கருத்தை பரப்ப இந்தியா முழுவதும் 40,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாத யாத்திரை மேற்கொண்டார் நிர்மலா. காந்தியின் கொள்கைகளை கடைபிடிப்பது மிக சிரமமானது என்று நிர்மலா உணர்ந்திருந்தார். எனினும் உண்மையான ஜனநாயக சமுதாயத்தை அடைய அது மட்டுமே வழி என்றும் அவர் நம்பினார். பஞ்சாபிலும் காஷ்மீரிலும் வன்முறை தலைவிரித்தாடிய காலத்தில் அங்கு நடைபெற்ற அமைதி யாத்திரையின் பின்னிருந்த ஆத்மசக்தி நிர்மலா தேஷ்பாண்டேதான். வரலாற்று புகழ்பெற்ற ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவராக 1983 முதல் அவர் இறக்கும் வரை சேவையாற்றினார். பல சமூக அமைப்புகளிலும் சங்கங்களிலும் அவர் தொடர்பு கொண்டிருந்தார். அவர் அகில பாரத ரட்சணாத் மங் சங்கத்தை நிறுவினார். அது 2004 தேசிய நல்லிணக்க விருதை பெற்றது. ராஜ்யசபாவில் நியமிக்கப்பட்ட உறுப்பினராக இருந்த நிர்மலா தேஷ்பாண்டே ராஜீவ்காந்தி தேசிய விருதை 2005 பத்ம விபூஷன் விருதை 2006 பெற்றார் அவர்.